வணக்கம் எல்லோருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ளே த்ரூ வீடியோ மட்டும்தான் இருக்கும். நம்ம ஸ்கிட்டோ இது இருக்காது, ஏன்னா அவரது ஃபுட்டேஜ் கொஞ்சம் டிலீட் ஆனதுனால அவரோட ஆடியோ ஃபுட்டேஜும் கொஞ்சம் கொஞ்சம் ஆடியோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், வீடியோ சுத்தமாக இருக்காது. இது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் வந்து அவரோட ஃபுட்டேஜையும் எடுத்துகிட்டு வந்துடுறோம். சாரி டிலே ஆனதுக்கு. அடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிடுவேன், அது ஆல்ரெடி ஃபுட்டேஜ் இருக்கிறதுனால சீக்கிரமாகவே அது வந்துடும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் யார் எதுவும் வரைக்கும் பார்க்குறேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதையும் போய் பார்த்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோ புரியும். அப்புறம் நஸ்லாக்னால் என்னென்னு தெரியாதவங்களுக்கு அதோடய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் கீழே இருக்குது, அதையும் பார்த்துருங்க. ஓகே, இப்போ இதை ஆரம்பிக்கலாம். இன்ட்ரோவா? ஃபஸ்ட்டு செலடான் சிட்டிக்கு வந்திருக்கோம். அண்ட் இங்கே இருக்க டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜிம் பேட்டில் போட போகிறோம். ஈவி எடுத்துருக்க? இப்போ தான் எடுக்க போகிறேன். மேல் ஈவி தானே வந்துச்சு உனக்கு? என்னாச்சு? மேல் ஈவி தானே வந்துச்சுன்னு கேட்டு ரெக்கார்டிங் கரெக்டாக ஆகணும். நான் முத்துன்னு வைக்கிறேன், நீ சொத்துனவி. ஓகேவா? சொத்து வேற அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. சொத்து முத்து சொத்து வாங்கிட்டேன் கீழே இறங்கி போயிட்டு கொஞ்சம் பொறுமையா போடா. சித்திர போதரா பார்த்து நானும் சாவாம விளையாடுறேன் பாரு. சொன்ன உடனே பாய்சன் ஆயிடுச்சேன். முடிச்சிட்டேன் ரெண்டு பேரும். நானும் முத்த இறங்கி இருக்கேன் அடுத்த அக்காட்ட. சரி, ஆமாண்டா, என்ன மாத்த போறோம்? அதையும் மறந்துட்டேன். இந்த ஜிம் ஜெயிச்சிருவானா? நானு
பேடாஸ் ரசம ஓடிரு. மறந்தே போயிட்டேன். உள்ள வெய் பாத்துக்கலாம். நமக்கு ரெண்டு போக்கிமான் தான் இருக்கணும்னு இருக்கு, வச்சிரு. நம்மகிட்ட போக்கிமான் இல்லடா. டேய் ரெண்டே ரெண்டு வெச்சிட்டு என்னடா பண்றது? ரெண்டு வெச்சிட்டு உலகத்தையே ஆளலாம்டா, கவலைப்படாதே. யார் திட்டி விடுறோம் பாருங்க. பாத்து விளையாட இனிமேஸ் ஆகாது. பார்த்தாரா இனிமே ஆட்டத்தை மட்டும் பாரு. மரத்தை வெட்டிட்டு வாடா சீக்கிரமா. அடே சும்மா வேண்டாம் கொஞ்ச நேரம்.